10 இன்ச் முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது. ஒரு சேலஞ்ச், உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே, இஸ்ரேல் பணைய கைதிகளை கண்டுபிடித்து தருபவர்களுக்கு 42 கோடி ரூபாய் பரிசு தரப்படும் என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அறிவித்துள்ளார். அமாஸ் ஆயுத குழுவினர் 2023 அக்டோபர் 7 இஸ்ரேலுக்குள் புகுந்து தாக்குதல் நடத்தி ஏராளமானவர்களை கொன்று பலரை பணைய கைதிகளாக பிடித்துச் சென்றனர். இவர்களை மீட்க இஸ்ரேல் பல வகைகளில் முயற்சி செய்து வருகிறது, ஆனாலும் அனைவரையும் மீட்க முடியவில்லை. இதனால் இஸ்ரேலில் பல இடங்களில் பணைய கைதிகளை உடனே மீட்க கோரி போராட்டம் நடைபெற்று வருகிறது. 2023 இஸ்ரேலில் இருந்து 251 பணைய கைதிகளாக அமாஸ் அமைப்பு பிடித்துச் சென்றது. இதில் 117 கைதிகளை இஸ்ரேல் உயிருடன் மீட்டுள்ளது. மேலும் பல பணைய கைதிகள் கொல்லப்பட்டதால் அவர்களின் உடல்கள் மீட்கப்பட்டன. தற்போதைய நிலையில் 100 இஸ்ரேலியர்கள் அமாஸ் வசம் பணைய கைதிகளாக இருக்கலாம் என இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் காசாவிற்கு சென்ற இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு பணைய கைதிகளை கண்டுபிடித்து ஒப்படைப்பவர்களுக்கு ஒவ்வொரு பணைய கைதிக்கும் தலா 42 கோடி ரூபாய் பரிசு வழங்கப்படும் என்று அறிவித்தார். மேலும் பணைய கைதியை ஒப்படைக்கும் நபரின் அடையாளம் பாதுகாக்கப்படும் என்றும், அவர் தனது குடும்பத்துடன் காசாவில் இருந்து பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்துச் செல்லப்படுவார் என்றும் அறிவித்தார். அனைத்து பணைய கைதிகளையும் மீட்கும் வரை போர் தொடரும் என்றும், பணைய கைதிகளுக்கு தீங்கு விளைவிக்க யார் முயன்றாலும் அவர்கள் கொல்லப்படுவார்கள், போரின் முடிவில் காசாவில் அமாஸ் அமைப்பு இருக்காது என்றும் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு கூறினார்.